உண்டு பேசிட்டு போறலடா ஓரமா வெட்டி கொதிக்கிற அளவுக்கு ஊத்துறா நீ என்ன பாத்ரூம்ல போய் குளிக்கிற அளவுக்கு ஊத்து ஹாய் வணக்கம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்குது நம்ம பஞ்ச் பரம். இதுல நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம், எப்படி காலிஃபிளவர் பக்கோடா செய்யறதுன்னு பார்க்க போறோம். அது செய்யறதுக்கு என்னோட ஃப்ரெண்ட் தக்காளி திமிங்கலத்தை கூட்டிட்டு வந்திருக்கேன். தலைவர் திமிங்கலம் தானுங்க. வணக்கம் தக்காளி திமிங்கலம். வணக்கம் பப்ளி முஞ்சவையா. ஆளை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய சாப்பிடாமல அது வேற இல்லாம நல்லா சமைச்சு என்ன கோபால் கடையில வாத்து பிரியாணியா? ஆமாம்பா. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாமா? போலாம். கம். இப்ப எப்படி செய்யணும்னா, இந்த காலிஃபிளவர்ல உன்ன மாதிரி நிறைய பாக்டீரியாஸ் புழுப்பூச்சிலாம் இருக்கும். அதெல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டால் தான் அது கிளீன் ஆகும். இப்போ இதை வந்து தண்ணியில் கொதிக்க வைக்கணும். ஏய் வெறும் சக்தியில தான் இருக்குது, தண்ணி ஊத்துறா. சரி, காலிஃப்ளவர் கொதிக்கிற அளவுக்கு ஊத்துறா. நீ என்ன பாத்ரூமில் போய் குளிக்கிற அளவுக்கு ஊத்து. சரி, இப்போ இந்த காலிஃப்ளவர் எடுத்து உள்ளே போடு. அசிங்க மட்டும் அடுத்தவங்க கை கொடுங்க. அப்புறம் அது மட்டும் அசிங்கமில்லையா? வெட்டி போடுறா நல்லா. அப்படி போடுறா, ஓரமா வெட்டி வெயிடா. இம்மா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. இவனை போட விடுறதுக்கு எவ்வளோ அமக்கலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. சரி, இப்ப நம்ம ரெடியா வெட்டி வச்சிட்டோம். இப்ப இதுல கொட்டிடலாமா? கொட்டிடலாம். கொட்டு. டமல் டிமில் போடுறதெல்லாம் எமிச்சிட்டு செழிச்சிட போகுது. ஸ்லோவா போடுறா. இப்ப இது கொஞ்ச நேரம் வேகட்டும். பாத்திரா ஸ்டூல் உடஞ்சிட போகுது. என்னடா எனக்கே சவால் வருதுயா? நீ சவால் இல்லடா, உண்மையை சொன்னேன். சரி கொதிச்சான்னு போது மூச்சுல உள்ள விட்டுற போறடா. இருந்தீங்கன்னா அதனால உங்க வீட்டுல யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி இறக்க சொல்லுங்க. பை 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 பை. இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறணும். இப்போ வந்து இந்த மசாலாலாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். எடுங்க. ஓகே, இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டுடலாமா? அதுக்கு முன்னாடி இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா, நம்ம தலைவர் திங்களத்துக்கு கண்ணை கட்டி மிக்ஸ் பண்ண போறோம். போடுறா. இப்ப எடுக்க கூடாது, முதல்ல பிளைன் ஃப்ளோர்ல கட்டுங்க. கட்டணும். சரி, மசாலாவை போடு. என்ன மசாலா முதல்ல? இந்த மிளகாய் தூள் போடு. எத்தனை ஸ்பூன்? ஒரு டீஸ்பூன் போடு. போதும் போதும் போதும். வெய் வெய் வெய். அப்புறம் கொஞ்சோண்டு கண்டிப்பா கொஞ்சோண்டு இந்த உப்பு போடு. உப்பு அங்கே இருக்கு இதோ. அதுதான் அதுதான் கரெக்டாக எடுக்கிறியே. இப்படி போதும்டா 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 போதும்டா. வெய் வெய் வெய். போ கொஞ்சம் கான்மாவை எடுத்து போடு. அப்படியே ஃபுல்லாக கொட்டிடு. கொட்டு கொட்டு கொட்டு. இப்போ வந்து கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்துக்கணும். கறி மசாலா கிளம்பி வந்துருச்சுடா. கரம் மசாலா. குட் பாய். ஏ சீனு பாண்டி போடு. கறி மசாலா எத்தனை தூள்? ஒரு ஒரு டீஸ்பூன் போடு. எங்கடா ஸ்பூனு? உள்ளே இருக்குடா. எடு எடு எடு. இது ஒரு டீஸ்பூன் போடு. போடு போடு போடு.
கொஞ்சம் பெருங்காயத்தை தூள் எடுத்து போடு. பெருங்காயமா? அது அதான் போ போ அப்படியே. அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். இதில் தண்ணி தண்ணி எடுங்க. தண்ணி 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 தண்ணி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலடா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடு. குட் பாய். இவர் தான் இதுதான் இவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். இவர் கரெக்டாக போடுறாரான்னு செக் பண்ணலாம் பார்த்தேன். ஏய் டேய் ஓரக்கண்ணா கையறா. ஆ கொஞ்சம் தண்ணி எடுங்க. தண்ணி தண்ணி தண்ணி. பார்த்தீங்களா நம்ம திமிங்கலம் எவ்வளோ அழகாக இப்போ செஞ்சுருக்காது பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு சென்டர் ஆன் பண்ணும். ஏன்னா அது கொஞ்சம் சரியாக தெரியாது. கொஞ்ச நேரம் கல் காயணும். இப்போ காஞ்சிடுச்சின்னு நினைக்கிறேன். ஆ கரம் கரம் ஊத்துவா. கேர்ஃபுல்லாக ஊற்றணும் எண்ணெயே. இல்லைன்னா டப்பால் நம்ம மூஞ்சில் ஊற்றிடுவோம். பூத்துட்றோம் பூத்துட்றோம். ஆ இந்தா முடிவை. இப்போ என்ன பண்ணணும்னா என்ன காஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இதுலேருந்து இருக்கிற தண்ணிலாம் பட்டக்கு பட்டக்குன்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சவுண்டுலாம் அடங்கினதுக்கப்புறம் தான் காஞ்சிருச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் பொறுமையாக போடலன்னா டமால் வச்சிடும். வே வே A few minutes later. என்னடா அவங்க காலிஃப்ளவர் வச்சு இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? ஆ எடி போறா போய் எடுங்கடா. தின்னுட்டு இருக்கும் வாந்துட்டேன். ஆமாண்டா. அப்புறம் நம்ம சமைச்சதுக்கு பலனே இல்லாம போறோம். ஆனா இது கொஞ்சம் டேஞ்சரஸான வேலை. அம்மா அப்பா பக்கத்துல வச்சு இதான் செய்யணும். அங்கே கூட எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருந்ததுன்னா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்ல வைக்கணும். இதுதான் லாஸ்ட் பீஸ். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. சாப்பிட்டு பார்க்கலாமா? கொஞ்சோண்டு சாப்பிடு. அப்புறம் நம்ம அம்மா அம்மாவுக்கு கொடுக்கணும். நம்ம செஞ்ச ஆடாது. அப்படியே ஹோட்டலில் வாங்கின மாதிரியே இருக்குடா. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. நல்லாக்கலா. நானும் விட்டு வைக்காம சாப்பிடுவோம் போல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நான் நிறைய கண்டென்ட் கொடுக்குறேன். அப்புறம் நிறைய சமைக்கிற வீடியோஸும் போடுறேன். நன்றி. சொல்லுங்க திமிங்களம். நன்றி.